ஹாய் டியர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் நானி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் த பர்ஃபெக்ட் பிளான் அப்படின்ற குட்டியான ஒரு பிஎல் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கறதுக்கும், பட் இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நாம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரெண்டு பசங்க பெட்டில் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தனுக்கு வந்து கால் வந்து அவன் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றா. அவங்க அம்மா தான் காலில் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஹலோ அம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. உடனே அம்மா அம்மா நான் பிஸியாக இருக்கம்மா, அம்மா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அவங்க அம்மா கண்டுக்காம கால் கட் பண்ணிட்டாங்க. கால் கட் ஆனதும் ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி அவன் தலையில் கை வச்சு உட்காருதான். அண்ட் இதோட இங்கே சீன் கட் பண்ணி மூவியோட நேம் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பெட்டில் இருந்தாங்க இல்லையா, அந்த ரெண்டு பசங்களும் வந்து இப்போ டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து காலில் பேசினது. அவனோட நேம் வந்து கேங். அண்ட் ஆப்போசிட்டில் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கான் இல்லையா, இவனோட நேம் வந்து கியூஎன். இவனுங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆனால் இது வந்து இவங்களோட அம்மாவுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து அந்த ப்ளூ ஷர்ட் போட்டவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா வந்து இங்கே வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கியூஎன் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, என்னது உங்கள் அம்மா இங்கே வராங்களா, என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்காக கேட்கலாம். ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்ல, அது கேங் சொல்கிறான், ஆமாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனால் அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க, என்னால் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். அதோட கேங் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க வந்து என் மேரேஜ் பற்றி பேசுறது நினைக்கிறாங்க. அதனால அவங்க எனக்கு சில பொண்ணுங்களோட போட்டோஸ் காட்டுவாங்களா, நான் அதுலேருந்து ஒரு பொண்ணு சூஸ் பண்ணணும்னு அம்மா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே பாவம் கியூஎனால் தாங்கிக்கவே முடியல, என்னடா சொல்கிற அந்த மாதிரி அவன் ஷாக்காக கேட்கலாம். அதனால் அதுக்கப்புறம் அவனே வந்துட்டு, இல்லை அப்படிலாம் இருக்க முடியாது, நீ என்கிட்ட ஜோக் பண்ணது என்ன அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேங் வந்துட்டு, இல்லை நான் கூட ஜோக்லாம் பண்ணல, நிஜமாவே அப்படி தான் ஆனால் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம கியூஎன் வந்துட்டு ஆனால் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டாக கேட்கலாம். அதுக்கு நம்ம ப்ளூ ஷர்ட்டை கேங் வந்து என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை நீ வந்து எங்கள் அம்மா வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா முடியும், பண்ண முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம கியூஎன், என்னது மேரேஜா, நான் எப்படி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஒன்று கேங் வந்து சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, அப்போ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, அப்போ சரி, அப்போ நீ வாழ்க்கை ஃபுல்லாக தனியாகவே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே கியூஎன் வந்துட்டு, என்னது என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்கிற மாதிரி விளையாடுறானுங்க. அப்படி இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் கட்டுறாங்க. ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்து ஏதோ பிளான் பண்ணி ஏதோ டிராயிங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டு சீன்ஸில் அவங்களோட டெய்லி ரொட்டீனை அப்படியே அழகாக காமிக்கிறாங்க. கியூஎன் வந்து சமைக்க, அது கேங் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல, பட் அது நல்லால போல். ஆனால் அந்த மாதிரி இவங்களோட குட்டி குட்டி ரொமான்ஸ் இந்த மாதிரி எல்லாமே காமிக்கிறாங்க. க்யூட்டாக அப்படியே இவங்களோட டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து மூவி பார்க்குறாங்க. அதுலேயும் கேங் வந்து கியூஎனை சும்மா டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கியூஎன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அழுவ, அதுக்கும் கேங் வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். கியூஎன் வந்து க்யூட்டாக குழந்தை மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கான். இந்த சீன் பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கியூஎன் வந்து நம்ம கேங் மடியிலேயே படுத்து தூங்கிட்டு கேங்கும் டிவி ஆஃப் பண்ணுறான். அதுக்கப்புறமாவும் இவன் அகைன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சார்ட் அவுட்லாம் பண்ணி ஏதோ பிளான் போடுறானுங்கன்னு மட்டும் தெரியுது. அண்ட் இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட்டு சீனில் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா பாத் டப்பில் குளிச்சிட்டு இருக்காங்க. கியூஎன் கேங் கிட்ட, நம்மளோட பிளான் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கேங் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5% அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கியூஎன் டென்ஷன் ஆகிட்டு, எனது 5% தானே அப்படின்னு சொல்லி கேங்கை உதைக்க, அதுக்கு கேங் வந்துட்டு ஏ டென்ஷன் ஆகாத, இதுக்கெலாம் கோவப்பட்டால் எப்படி, நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம கியூஎன் கேங் கிட்ட, ஏன் உன் அம்மா வந்து அவ்வளோ கோவப்படுவாங்களோ, என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டோ அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம கேங் சொல்கிறான், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பையன், ஆனால் நான் பயப்படுற ஒரே ஆள் எங்கள் அம்மா மட்டும்தான், அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ எங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கியூஎன், அப்படின்னா நான் அவங்கள எப்படி தான் கன்வின்ஸ் பண்ணுவேனோ அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதுக்கு அவன் வந்துட்டு, அதெல்லாம் உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ எல்லாரையும் மயக்கிடுவே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏமாத்துறதுல உன்னடிச்சுக்கு யாரா இருக்கா அப்படின்னு சொல்ல, எது நான் ஏமாத்துவேனா அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம கியூஎன் வந்துட்டு கேங்கை வந்து உதைக்கிறான். அப்புறம் இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட்டு சீனை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அழகாக மடிக்க நம்ம கேங் மட்டும் எந்திரிச்சு போகுதான். அப்போ வந்து நம்ம கியூஎன் எந்திரிச்சு அவனை இழுத்து பிடிச்சி ரெண்டு பேரும் பெட்லேயே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட டெய்லி ரொட்டீன் தான் காட்டுறாங்க. எப்பவும் போல இவனுங்க டீஸ் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியாக சேவ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. அண்ட் எனக்கு விளையாடிட்டு பாய் சொல்லிட்டு
ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். இப்போ முக்கியமான கட்டம், நம்மளோட கேங் வீட்டுக்கு அவனோட அம்மா வந்திருக்காங்க. கியூஎன் தானே வீட்டில் இருக்கா, இவன் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். அவங்க அம்மா கியூஎனை பார்த்துட்டு நீயாதுப்பா அப்படின்னு கேட்க, அதுக்கு கியூஎன் வந்துட்டு நான் வந்துட்டு கேங்கோட ஃப்ரெண்டுமா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா, ஓ அப்படியா, ஆனால் அவன் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவங்க கூட இருக்கான்றது என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம கியூஎன் வந்துட்டு, ஓ அப்படியா, மேபி அவன் சொல்ல மறந்துட்டு இருப்பாம்மா, நீங்கள் டயர்டாக இருக்கீங்களா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறான். உள்ளே வந்துட்டு அவங்க அம்மா, எனக்கு டயர்டாலாம் இல்லை, நான் எப்போவுமே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது நார்மல் தான், நான் நிறைய டைம் கேங் கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு போகவான்னு கேட்டிருக்கேன், ஆனால் அவன் எப்போவுமே பிஸியாக இருக்கேன் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி என்னை வர வேணான்னு சொல்லிடுவான். இப்போ கூட பாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் அவன் இப்பவும் பிஸியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கியூஎன் வந்துட்டு, ஆமாம்மா அவன் எப்போவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பான், அவனுக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மாவும் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வாங்கம்மா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. கியூஎனும் அம்மாவும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம கியூஎன் அம்மாவுக்கு பார்த்து பார்த்து சர்வ் பண்ணுறான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறான், அதுக்கப்புறம் வீட்டு வேலை பார்க்கறது, அப்புறம் சாப்பிட்றது, அம்மாவுக்கு மசாஜ் பண்ணி விடுறது, அம்மா கூட டான்ஸ் ஆடுறது, மேகசின் படிக்கிறதுன்னு நம்ம கியூஎன் அம்மா கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது, நம்ம கேங்கும் வந்துட்டா, நம்ம கேங் கியூஎன் அம்மா மூணு பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அம்மா வந்து கேங் கிட்ட கேக்குறாங்க, நாளைக்கு சாட்டர்டே தானே, நீ நாளைக்கு கூட வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம கேங் வந்து, ஆமாம்மா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் வீட்டில் இருக்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மா வந்து கியூஎன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இங்கே பார்த்தியா இவன் எப்போவுமே இவங்க அப்பா அம்மா தான், எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட நாளைக்கு சாட்டர்டே தான், ஆனால் அவனுக்கு இப்போ கூட வேலை இருக்குன்னு சொல்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேங் வந்து அம்மா கிட்ட, மா என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு பையன், எனக்கு நிறைய வேலை இருக்கும், நான் லைஃப்பில் ஜெயிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு அம்மா கேங் கிட்ட, என்னது பையனா, உங்கள் பாரு கியூஎன் கூட தான் பையன், ஆனால் அவன் எவ்வளோ அழகாக வீட்டு வேலைலாம் பார்க்கதான், என் கூடவே இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேங் வந்துட்டு, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு அப்போ என்னை விட கேங் தான் ரொம்ப பிடிச்சதுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஒன்று அம்மா வந்துட்டு, ஆ சரி போதும் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அப்படியே இங்கே இனிதே டின்னர் முடிய நெக்ஸ்ட் டேவை காட்டுறாங்க. எப்பவும் போல் கேங் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க, கியூஎனும் அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அப்போ கியூஎன் கிச்சனில் இருந்துட்டு அம்மா கிட்டே, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை நான் சமைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா என்ன ஃபுட்டு சமைக்கலான்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்து நம்ம கியூஎன் வந்துட்டு அவங்களோட ஃபுட்டு நேம் ஒன்று சொல்கிறான். அதை கேட்டுட்டு அம்மா, எனக்கு அது பிடிக்கும்னு உனக்காக சொன்னா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் வந்துட்டு கேங் தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, நான் எப்போவுமே அதை சமைக்கும் போது கேங் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், அவனுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால அதை நான் அடிக்கடி செய்வேன், ஆனால் நான் அடிக்கடி செய்யறதுனால அவன் அதை என்னோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு நினச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கியூஎன், ஓ அப்படியா, ஆமாம்மா அவன் என்னை கூட அடிக்கடி அதை தான் சமைக்க சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கியூஎன் எப்பவும் போல் க்யூட்டாக சிரிச்சிட்டு அவன் எப்பவும் போல் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறான். பையன் சும்மா பார்த்து பார்த்து சமைக்கிறான். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து மொபைலில் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, அதை எடுத்து பார்க்கறான். என்ன மெசேஜ்ன்னு நமக்கு காட்டல, மேபி நமக்கு லேட்டாக தான் புரிஞ்சிட்டும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சமைச்சு முடிச்சு அம்மாவுக்கு வந்து நம்ம கியூஎன் வந்துட்டு சர்வ் பண்ணுறான். அம்மாவுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் பையன் சமைச்சு கொடுத்தது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இதோ இப்போ மேட்டர் ஓப்பன் பண்ணுறான். பையன் என்ன சொல்கிறான்னா, அம்மா நானும் கேங் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு இவங்களோட லவ் மேட்டரை அம்மா கிட்ட சொல்லலான்னு பையன் ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி என்னாச்சுன்னு காமிக்கல, அப்படியே நெக்ஸ்ட் சீன் கட்டுறாங்க. நம்மளோட கேங் வந்து வீட்டுக்கு வரான். அவன் வீட்டுக்கு வரும்போதே ஒரு மாதிரி அவனுக்கு நெர்வஸாக தான் இருக்குது. ஆக்சுவலி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் தான் அந்த மெசேஜே பண்ணியிருப்பான் போல் அம்மா கிட்ட சொல்லுன்னு. ஸோ இவன் வந்து வெளியே நின்று, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டத்தோட பயந்துக்கிட்டே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கான். உள்ளே வந்து பார்த்தா அம்மா வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் பார்க்க டல்லாக இருக்க மாதிரி இருக்காங்க. பக்கத்துலயே ஒரு லக்கேஜும் இருக்கு, கிளம்புறதுக்காக பேக் பண்ணி வச்சிருக்காங்க போல. கேங் உள்ள வந்து பார்த்துட்டு, அம்மா என்னாச்சு நீங்க கிளம்புறீங்களா, எங்க போகலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டே வந்து அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிறான். ஆனா அம்மா அமைதியாவே இருக்க கேங் வந்துட்டு, அம்மா நீங்க ஏன் பேச மாட்டீங்க, ஏதாவது தப்பாயிருச்சா, கியூஎன் எங்கே அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆனால் பாவம் நம்ம கேங் ரொம்ப பதட்டமாக இருக்கும், ஆனால் அம்மா வந்து பேசாமல் கோபமாக இருக்க மாதிரியே தள்ளி உக்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேங்கே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான், அம்மா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா, அதனால தானே இப்படி இருக்கீங்க, கரெக்டு தானே, என்னை மன்னிச்சிதுங்கம்மா, நான் தான் உங்ககிட்ட இதை நானே சொல்லியிருக்கணும் தான், அதுக்காக என்னை மன்னிச்சிதுங்க, நீங்கள் வந்து எங்களை ஏற்றுக்க மாட்டீங்கன்ற பயத்தில் தான் நான் சொல்லலை, உங்களுக்கு எங்களை பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவன் இப்படி பதட்டமாக சொல்லி முடிக்க உடனே அம்மா வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க, கேங்கும் எந்திரிச்சு நிற்கிறான். அம்மா வந்து கேங் கிட்ட, கேங் நான் உன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேங் வந்து அம்மா கையை பிடிச்சிட்டு, அம்மா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிதுங்க, அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ப்ளீஸ் எங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுதான். அப்போ அம்மா கேங் பார்த்து சொல்கிறாங்க, கேங் நான் உன் மேலே கோபமாக இருக்கேன், அது காரணம்
இப்படி உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ற விஷயத்த நீ ஏன் எனக்கு சொல்லவே இல்லை, இவ்வளோ நாளில் உனக்கு என்கிட்ட சொல்லணுன்னே தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டோடனே கேங் என்னது அப்படின்னு ஷாக்கா அம்மாவை நிமிந்து பார்க்க, உடனே பின்னாடி இந்த கியூஎன் வந்து நின்றுட்டு நம்ம கேங்கை பிடிச்சி திருப்பி சொல்கிறான், நானும் மேலே கோமா தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கேங்கும் வந்து ஷாக்கா பார்க்க, உனக்கு இப்படி ஒரு நல்ல அம்மா இருக்காங்கன்னு நீ ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை இவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கேங்க்கு புரிஞ்சுட்டு அம்மா அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பையன் சந்தோஷமாக அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். அம்மாவும் பையனை ஹக் பண்ணிட்டு இருக்க அம்மா வந்து கியூஎனி நீயும் வா அப்படின்னு சொல்லி கை நீட்டி கூப்பிடுறாங்க. நம்ம கியூஎனும் போயிட்டு க்யூட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி கியூஎன் வந்து அம்மா கிட்ட பேசினான் இல்லையா, அது என்ன பேசுனாங்க அப்படின்ற சீனை காட்டுறாங்க. கியூஎன் வந்து அம்மா கிட்ட, அம்மா உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும் போதே அம்மா வந்து கியூஎனோட கையை கொடுன்னு கேட்குறாங்க. நீ என்ன சொல்ல வந்து நானே கெஸ் பண்ணுறேன், உனக்கும் கேங்க்கும் நடுவில் இருக்க லவ் ஸ்டோரி பற்றி தானே சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அம்மாவே கேட்க, அதுக்கு கியூஎன் வந்து ஷாக் ஆகிட்டு அம்மா அம்மா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்கலாம். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, நான் இதை ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னோட அம்மா, எனக்கு தெரியாமல் இருக்குமா, கேங் உன்னை பார்க்குற பார்வை இருக்குல்ல அப்படி தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்ன பார்ப்பாங்க, அதில் ஏன் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அம்மா சொல்ல, நம்ம கியூஎன் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு அம்மா நீங்கள் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்துட்டு என்னென்னா இதை கேங்கே வந்து என்கிட்ட சொல்லலை, அவன் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பேன், எனக்கு அவன் வாழ்க்கையில் அவனோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம், அவன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணால் செய்வேன், ஆனால் இது அவன் வந்து என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டானே, உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா அவனே வந்து என்கிட்ட சொல்ல வைக்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. கியூஎன் வந்துட்டு யோசிக்கிறான், யோசிச்சுட்டு அம்மாகிட்ட சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த மூவி முடிஞ்சது. ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டானு சொன்ன கதை தான். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த பர்ஃபெக்ட் பிளான் அப்படின்றது தான் மூவியோட நேம் இல்லையா. இதில் வந்து ஆக்சுவலி ரெண்டு பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா, நம்ம பசங்க ரெண்டு பேர் போட்ட பிளான் தான். அம்மா வரும்போது கேங் வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிடணும், கியூஎன் அம்மாவை பார்த்து அம்மா கூட வந்துட்டு க்ளோஸ் ஆகி அம்மாவை வந்து ஓகே சொல்ல வைக்கணும். இதுதான் வந்து நம்ம பசங்க போட்ட ஃபஸ்ட்டு பிளான். செகண்ட் பிளான் என்னதுன்னா, கியூஎன் அம்மா கூட சேர்ந்து கேங் வந்து இவங்களோட லவ் மேட்ரை அம்மா கிட்டே ஓப்பன் பண்ணணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்காக கியூஎன் அம்மாவுக்கு கொடுத்த பிளான் தான் வந்து கோபமாக இருக்க மாதிரி நடித்து கேங்கையும் வந்து எங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்க வைக்கிறது. ஸோ ரெண்டு பிளான்மே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இது ரொம்பவே குட்டியான ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னாலுமே கூட இதில் இருக்க மெசேஜ் ரொம்பவே வந்து ஃபீல் குட்டாக இருக்கும். பேரண்ட்ஸ் அவ்வளோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி பிஎல் அப்படின்னு இருக்கும் போது அந்த மொமெண்ட் ஆஸ் எ பிஎல் ஃபேனாக நம்ம எல்லாத்தாலையுமே ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த மூவி நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டியர்ஸ், டேக் கேர், டாடா.